வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய தினமும் வளமை போன்றும் இந்த கேள்வி கொன்ற பதில் நிகழ்ச்சியில் வேமாளிகளையும் அறிவிலிகளையும் வெகுளிகளையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் செய்யாத தவறை அவர்கள் வாயாலேயே நான் தான் செய்தேன் என்று கூற வைப்பதுதான் எங்கள் நிகழ்ச்சியின் நோக்கம். அதுபோன்று இந்த முறையும் சமீபத்தில் நடிகை பிரியாஸ்ரீ அவர்கள் கூறியது போன்று அடுத்தவர்களுடைய கழிவறையில் கையை விட்டு நோண்டி எடுத்து அழுக்கெடுப்பதாகவும் அடைப்படுப்பதாகவும் கூறிக்கொண்டு அங்கு கையை விட்டு எடுத்து அவர்களுடைய கழிவறையை அசிங்கப்படுத்தி அவர்கள் அந்த ஊரிலும் தெருவிலும் இருக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் பல தொலைக்காட்சிகள் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்றார் சரஸ்வதி ராமநாதன். வணக்கம் சரஸ்வதி ராமநாதன். வணக்கம் மிஸ்டர் காண்டே அவர்களே. சொல்லுங்கள் சரஸ்வதி ராமநாதன் அவர்களே, உங்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அது சம்பந்தமாக என்ன யோசிக்கின்றீர்கள்? அதாவது அடுத்தவர்களுடைய கழிவறையில் கையை விட்டு அடைப்படுப்பதாக கூறி அதன் மூலமாக அவர்களுடைய கழிவறையை நீங்கள் அசுத்தப்படுத்துவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு செய்வது சரிதானா? உங்கள் மனச்சாட்சி இதற்கு இடம் கொடுக்கின்றதா? உங்கள் மனச்சாட்சி உங்களை ஒரு நாளும் இது செய்வது சரியா தவறா என்று கேட்டதில்லையா? இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? மிஸ்டர் காண்டே அவர்களே, நானே என்னை பல முறை இந்த கேள்விகளை கேட்டிருக்கின்றேன். நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் தெரியும், இந்த கைகளை விட்டு நான் கழிவகற்றும் பொழுது என் கைகளே பல முறை அழுக்காகி இருக்கின்றது. அதற்காக நான் பல அழுக்கு நீக்கும் மருந்துகளை பயன்படுத்துகின்றேன். அதன் மூலமாக அந்த மருந்துகளை தான் பயன்படுத்துகின்றேன். என் கைகள் நல்ல சுத்தமாக ஆகின்றது என்று கூறி அதன் மூலமாகவும் நான் விளம்பரம் தேடிக்கொள்கின்றேன். இது உங்களுக்கு தெரியாது. இவ்வாறு பல விளம்பரங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. இது நீங்கள் அனைத்தையும் தெரியாமல் கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்தவர்களுடைய கக்கூஸ் அசிங்கமாகவோ அல்லது அடைப்பாகவோ இருந்தால் அதற்கெல்லாம் கழிவறையை துப்புரவு செய்வதற்காகவே அரசாங்கம் அதிகாரிகளை நிர்மணித்திருக்கின்றது. அதற்கான அதிகாரிகள் இருக்கின்றார்கள், உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அந்த கழிவுகளை போக்குவார்கள். நீங்கள் இதற்காக தலையிட்டு அங்கு சென்று உங்கள் கையை அதுக்குள் வைத்து சிவர்களில் எல்லாம் அசிங்கத்தை பூசி அவர்களால் அந்த தெருவிலேயே கழிவகற்ற முடியாத நிலையை ஏற்படுத்துகிறீர்கள். இல்ல இல்ல, நான் முதலில் கேள்விகளை முடித்து விடுகிறேன், அதற்கு பின்பு நீங்கள் கதைக்கும். நீங்கள் எதற்காக தலையிட்டு இந்த கழிவுகளை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றீர்கள்? மற்றும் கழிவு அகற்றுவதாக உள்ளே சென்று அவர்களுடைய கழிவறைகளை நீங்கள் அசுத்தப்படுத்துகின்றீர்கள். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன யோசிக்கின்றீர்கள்? நான் சொல்ல வருவதை மிஸ்டர் காண்டே அவர்களே நீங்கள் தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகின்றேன். நீங்கள் மிகவும் தவறாக புரிந்து வைத்துக் கொண்டு அதை வேறு லெவலில் மாற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கவனியங்கள் வடிவாக எத்தனையோ ஏழைகள் வீடுகள், ஆயிரக்கணக்கான ஏழைகளின் வீடுகளில் நான் உங்களுக்கு அதை ஆதாரங்களாக காட்ட முடியும். அதாவது பார்த்தீர்கள் என்றால் நான் ஆயிரம் உதாரணங்களை உங்களுக்கு காட்ட முடியும். என்னால் அட்ரஸ் தருகின்றேன், நீங்களே சென்று பார்க்க முடியும். எத்தனையோ ஏழைகளின் வீட்டில் என் கைகளையே உள்ளே நுழைத்து நான் அந்த அழுக்குகளை எடுத்து அறிந்திருக்கின்றேன், அடைப்பை எடுத்திருக்கின்றேன். இதையெல்லாம் நான் உங்களுக்கு அட்ரஸ் தர முடியும், நீங்களே சென்று பாருங்கள். ஆதாரங்களாக இதையெல்லாம் ஆயிரம் வீடுகளுக்கு மேலாக நான் உங்களுக்கு காட்டுவேன். அதைத்தான் நான் அடுத்ததாக கேட்க வேண்டும் என்று நினைத்தான். மற்றும் உங்கள் நிகழ்ச்சிகள் பார்க்க போகின்ற பார்த்தீர்கள் என்றாலே தெரியும், பணக்காரர்கள் வீட்டு கழிவறையோ அல்லது இடைத்தரத்து ஆக்களுடைய கழிவறையோ உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் காட்டியதில்லை. எப்பொழுதும் ஏழைகளின் கழிவறைகளைத்தான் நீங்கள் போய் கையை விட்டு நோண்டுகின்றீர்கள். இதற்கான காரணம் என்ன? அவர்கள் தான் உங்களால் ஈஸியால் பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? உங்கள் விலையில் அவர்கள் தான் மாட்டிக் கொள்கின்றார்களா? என்ன நினைக்கின்றீர்கள்? மிஸ்டர் காண்டி அவர்களை நீங்கள் நான் கூறுவதையே எடுத்து வைத்து எனக்கு எதிராக கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முக்கியமாக கவனியங்கள் வடிவாக பணக்காரர்கள் ஏழைகள் என்று வித்தியாசமே இல்லை. பணக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய கழிவறையை காட்டுவதற்கு வைக்கப்படுகின்றார்கள். அதனால் இந்த ஏழைகளுடைய கழிவறையை காட்டி அதன் மூலமாக பணக்காரர்களுக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுக்கின்றோம். பணக்காரர்களும் இதை பார்த்து எத்தனையோ பேர் தெரிந்து இருக்கின்றார்கள். எனக்கு கால் செய்து எனக்கே போன் செய்து கூறியிருக்கின்றார்கள், நீங்கள் செய்த அந்த ஷோவை பார்த்து நான் எனது கழிவறையை நானே என் கைகளால் விட்டு கிளீன் செய்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். இதை நீங்கள் கவனமாக எடுத்து கவனிக்க வேண்டும். சரியா? நீங்கள் பணக்காரர்கள் ஏழை என்று நீங்கள் இந்த ஷோவை வேறு விதமாக மாற்றக்கூடாது. Do you asking the question about legally or ethics? Both. நிறுத்துங்கயா, நிறுத்துங்க. அசிங்க பிடிச்சவங்களா? என்ன காய்ச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க வக்கிரமான பிரச்சனையா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு நீங்க உண்மையான சேவை செய்யற ஆளா இருந்தா என்ன சேர்க்கணும்? கூப்பிட்டு வச்சு ஒரு 4 பேருக்குள்ள கதைச்சு அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கலாம்.
ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க, விளம்பரத்துக்காக விளம்பரத்துக்காக அந்த விளம்பரம் இந்த விளம்பரம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை போட்டு கதைச்சு 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 ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி அது ஒரு ஷோவாக செய்திருக்கீங்க. ஒரு பிரச்சனையை ஷோவாக்க முடியுமா? ஷோன்றது கண்காட்சி, கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதிரியான விஷயத்தை காட்டுறது. நீங்கள் ஒரு பிரச்சனையை பெருசாக்கி கண்ணுக்கு கவர்ச்சியாக்கி கொண்டிருக்கிறீங்க, அதன் மூலமாக விளம்பரத்தால் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் கதைக்கிறீங்க பாயம்பூரில், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ? கேட்டால் டிஆர்பிக்காவில் நீங்கள் செய்கிறது சரியா கேட்குறீங்க கேள்வி. அப்போ நீங்கள் செய்கிற ஷோ என்ன, நாட்டு நன்மைக்கு ஆசைச்சிருக்கீங்களா? நீங்கள் டிஆர்பிக்காக தான் செய்திருக்கீங்க. ஒருத்தனுக்கிட்ட கேள்வியை கேட்டு கேள்வியை கேட்டு அவன் பதில் சொல்லிக்க பதிலுக்குள்ளேயே பாதியில் நிப்பாட்டி அதுலேருந்து வேறு ஒரு கேள்வியை கேட்டு அவன் எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் தலையை வெடித்து ஒருத்தன் புத்திசாலியாக உள்ள வந்தால் முட்டாளாக்கி அவன்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் கதைச்சி 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 அவன் கடைசியில் ஐயா சாமி என்ன சொன்னான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி நான் தான் முட்டாள், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ண்டு அவனையே அவன்கிட்ட வாயால் சொல்ல வச்சு வெளியில் போக வைக்கிறதால உங்களோட வேலையாக இருக்குது. நீங்கள் கதைக்கிறீங்க செக், உங்கள் ரெண்டு பேரால் தான் அடுத்த மூன்றாம் உலக யுத்தமே வரப்போகுது. என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை கதைச்சி கதைச்சி அந்த பிரச்சனையை பெருசாக்கி ஒரு சமூகத்துக்குள்ள அவன் இந்த உறவினர்களுக்குள்ள சொந்தக்காரருக்குள்ள அந்த பிரச்சனையை கதைச்சி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறீங்க. அது சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு சமூகத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை கதைச்சி கதைச்சி கேள்வி கேட்டு பதில் சொல்ல விடாமல் பண்ணி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி நாலஞ்சு சமூகத்துக்குள்ளான பிரச்சனையாக மாற்றுறீங்க, ஒரு நாட்டு பிரச்சனையாக மாற்றுறீங்க. இந்த நாட்டு பிரச்சனை நாளைக்கு உலக யுத்தமாக மாறி மூன்றாம் உலக யுத்தமாக மாறி நிற்குமா நிற்காதானது பாருங்க. உங்களை மாதிரியான சொல்லி திருத்தி எந்த பிரயோசனம் இல்லை. மக்களை உங்களை சொல்லணும், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து வரவேற்று அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்கை கொடுத்து அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அதிக சேனலில் ஒளிபரப்ப வைக்கிறது உங்களோட வேலை. நீங்கள் திருந்தணும் மக்களை, இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கணும், கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும். திருந்துங்க, நாட்டுக்கு நல்லது நடக்கணும். நன்றி, வணக்கம்.